அது என்னன்னா வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் முதல் டைரக்டராக தான் போனேன். ஆனால் கால சூழல் அது வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆக வேண்டிய சூழல் வந்தது. அந்த படம் எடுத்தேன், அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து என்னன்னா இது எது இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த படம் வந்து எப்படி நான் ப்ரொடியூஸ் ஆனும்னு வந்து எனக்கே தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அது என்னை வந்து ப்ரொடியூசராக மாற்றுச்சு அந்த படம். அது ஏன் என்னன்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அது. அப்போ எனக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து அந்த ஏஎல்பி கிளாஸ் அட்டன் பண்ணப்போ அது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது, ரொம்ப புரிஞ்சுது. ஓ நமக்கு இப்போ எனக்கு வந்து என்னென்னா தனுசு லக்னம் போயிட்டுருக்கு, லக்னம் வந்து தனுசு லக்னம். ஸோ எனக்கு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக தெரிஞ்சிடுது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து படம் அவ்வளோ பெரிய பணம்லாம் வந்து நான் கேட்டால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்போ வந்து நான் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ண பண்ணோடனே தானாக வந்தது பணம். அதே மாதிரி வந்து அது வந்து எப்படி இதுவாச்சுன்னு வந்து நமக்கு வந்து இதுவாச்சு. எனக்கே அது போயிட்டு இருக்கு. நமக்கு மூல நட்சத்திரம் இப்போ கடந்தது வந்திருக்கேன், இப்போ மூலம் நாள் இருக்கு. அப்போ இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வந்து இது எதனால நடந்தது, நம்ம இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், ஏன் இதெல்லாம் நடந்தது, அதாவது ப்ரொடியூசர் ஆக வேண்டிய ஒரு சூழலில் நான் ஆகணும், எப்படி ஆனால் இதனால தான் இப்படி ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. விரயமான ஒரு விஷயம் நடந்ததுன்றது நம்ம புரிஞ்சுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஏஎல்பி. அதுக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய இதை அறிமுகப்படுத்தினுடைய நண்பர் செங்கோவி அப்படின்றவர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவருடைய ஃபேஸ்புக்கோடைய பதிவை பார்த்து நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இது எப்படிங்க கற்றுக்கலாமா என்ன ஏதுன்னு. ஏன்னா அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வேற ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஜோதிடர், ரொம்ப முக்கியமான ஒரு ஐயா, சிதம்பரம் ஐயா, அவர் வந்து சொன்னார், இல்லை தம்பி நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம், உங்களுக்கு வந்து இது நல்லா வரும் அப்படிங்கிறத. இதை போய் நம்ம எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த பதிவு பார்க்குறேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபோன் பண்ணுறேன், இதுமாரி நீங்கள் இதுமாரி நான் ஜாயின் பண்ணுறேன். ஆ ஓகே என்னங்க, அதேமாதிரி ஜாயின் பண்ணேன். ஸோ என்னென்னா வந்து இந்த ஏஎல்பி அப்படின்ற இந்த அஸ்ட்ராலஜி வந்து என்னென்னா என்னுடைய லைஃபே வந்து மாற்றிருக்கு. ஏன்னா இப்போ மறுபடியும் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது எல்லாமே ரெடினாங்க. ஆனால் வந்து இந்த கட்டம் இந்த லக்னம் இது வந்து அச்சய லக்னம் பற்றி வந்து நான் கற்றுக்கிட்டதால என்னென்னா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல நான் வந்து தீர்மானமாக்கிட்டேன். அதுக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தின பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக மிக நம் தாய்ந்த ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு, புரிதலுக்காக வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி.